ಕಾಮಧೇನುವೇ ಕರ್ಪಕ ವೃಕ್ಷಮೇ ಕರುಣಯಿನ್ಬಡಿವಮೇ ಶ್ರೀರಾಘವೇಂದ್ರ ಉನ್ ಕನಕಮಣಿ ತಾಳ್ಪಣಿಂದೋ ವಾಳ್ಗ ವಾಳ್ಗ ವಾಳ್ಗವೇ. மாணவர்களே
கண்கள் பார்க்கும் போதிலே நெஞ்சு மயங்கி போய் கனவு காணுமே. பார்த்தவுடன் எங்க வைக்கும் ஜீன்ஸ், அழகு பொட்டியிலே ஜெயிக்க ஒரு சான்ஸ், ஆளுக்கெத்த மேக்சியோட நைட்டி, இது ஆசைகளை தூண்டிவிடும் பியூட்டி. வியாபாரம் தம்பி, நீ இந்த வீட்டை வேணாலும் உட, ஆனா இந்த பூட்டை மட்டும் உடைச்சிடாத. இந்த பூட்டுக்கு பின்னால ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. எங்க வீட்ல எங்க போயிருக்காங்க? ராஜேஸ்வரி தியேட்டருக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் படம் பார்க்க போறேன்னு போயிருக்கிறாங்க. பாவம், அந்த படத்தை நேத்தே எடுத்துட்டாங்க. குத்து மதிப்பா பார்த்தா இந்த ஆளு நல்ல ஆளுதான். ஆனா இவரு சம்சாரத்தோட இந்த வீட்டுல குடியிருக்கிறதுனாலதான் என்னுடைய எதிர் வீட்டுக்கு யாரும் குடி வர மாட்டேங்கிறாங்க. யாரப்பா இது? வச்சலான்னு மேனேஜர் கூப்பிடறா. அது யாருமா வச்சலா? மேனேஜர் கூப்பிடறா, சீக்கிரம் போமா. வச்சலா போமா, சீக்கிரம் மேனேஜர் கூப்பிடறானே, போமா சீக்கிரம். அம்மா, பேய் படம் பார்த்துட்டு வந்திருக்கு போல இருக்கு. மம்மி, பேய் படமா பார்த்துட்டு வந்த? பாய முடி, கொண்டாட்டிய பொது இடத்துல பேய் சொல்லி கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா என்னடானா தியேட்டர்ல ஸ்லைடுல போட்டு காமிச்சிட்டாரு, பெருசா வச்சலான்னு. வச்சலா என் பொண்டாட்டி, வச்சலா என் பொண்டாட்டின்னு. தியேட்டருக்கு வந்த பொறிக்கு பசங்க எல்லாம் படம் முடிஞ்சு போகும்போது வச்சலா உன்ன மேனேஜர் கூப்பிட்டாரு, வச்சலா உன்ன மேனேஜர் கூப்பிட்டாரு சொல்லிட்டுதான் போறானுங்க. சும்மாவா விட்டவங்களா? நேர்ல சொல்லியிருந்தா இடுப்புல உடைச்சிருப்பேன், சொல்லிட்டு சொல்லிட்டு மறைஞ்சில போயிடுறானுங்க. யார சொல்லி என்ன பண்ண? எல்லாம் எங்க அப்பா சொல்லணும். ஒரு படிச்சவனுக்கு ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுத்திருந்தா ஒரு பண்பை தெரிஞ்சிருக்கும். இப்படி இங்கிதம் தெரியாத ஆளுக்கு கட்டி கொடுத்தா இம்சைதான் பண்ணலாம். நான் போடட்டுமா? அத பெருசா போட்டீங்களே ஸ்லைடு, அது போதாது? அவ சத்தம்தான் கேக்குது, மருது சத்தத்தையே காணுமே. கொஞ்சம் இருங்க, இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க, கிளைமேக்ஸ் என்னன்னு பாக்கலாம். பொழுது முடிஞ்சு பொழுது போனா இந்த வீட்டை பாக்குறதே உங்களுக்கு ஒரு பொழப்பா போச்சு. அட சும்மாரியா, பிள்ளைய வச்சு போட்டி விட்டு அவ சினிமாவுக்கு போயிருக்கா, பொறுத்தது போதும் பொங்கி எழுவான்னு பார்த்தா அவள்ல மனோர அவசரம் பேசுற. இந்த ஊர்ல ஒரு வம்பு தும்புன்னா பேட்ட ரவடிகளை எல்லாம் பொடிப்படி ஆக்குறவரு இந்த நாக்கு பூச்சிக்கிட்ட நடுநிலையில சாவறாரு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருந்தா உனக்கு இதெல்லாம் தெரியும். நீ அர்த்தராத்திரில ஐட்டத்தை தள்ளிட்டு வந்த கேஸ், உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? இங்க புகஞ்சா அங்க எரியும், இங்க அடிச்சா அங்க துடிக்கும். ஏடி ரசம் தனியா இருக்குது? அறிவட்ட முண்டம் தண்ணியா இருக்கிறதுனாலதான் ரசம், கெட்டியா இருந்தா அது குழம்பு. இது எனக்கு தெரியாதா? சினிமாவுக்கு போன என் தங்கச்சி ஸ்லைடு போட்டு அவமானப்படுத்திருக்கா இவ அண்ணன். பஸ்ல போன்ல ஓன்னு அழுகுறா. ஓன்னு அழுகுறது பிடிக்கலன்னா போன கட் பண்ண வேண்டியதானே. நான் ஏன் போன கட் பண்ணும்? காதை கட் பண்ணா மூலி ஆயிடுடா மூதேவி. என்னங்க இந்த கதவை கொஞ்சம் சாத்துங்களா? சரி. ஐயோ, உள்ள வந்து சாத்துங்க. குழந்தை வெளிய படுத்துருக்க. ஐயோ, இந்த காத்துலயே மழையிலும் கூட புரியலையா உங்களுக்கு? உள்ள வந்து சாத்துங்க. நான் எப்படி வெளிய போறது? எல்லாம் அப்புறம் போலாம். என்ன, நீங்க தியேட்டர்ல வந்து அவசரமா கூப்பிட்டீங்களா? நானும் வேக வேகமா வந்த, கால் அடிபட்டுருச்சுங்க. அங்க மருந்து இருக்கு, எடுத்து போடுங்க. எங்க? இங்க. Thank you.
கணக்கால வலிக்குதுங்க. எந்த கால் கூட வலிக்குதுங்க. முட்டி கால் வலிக்குமே. ஜன்னல் கதவும் சாத்துதே, ஆடை மூடும் இந்த தேகமே, ஆசை மீறும் நேரமே. ராஜா பகல்ல எம போலாம்.
Congratulations, madam. Mrs. Hello. Geeta. Thank you. Miss Maithili. Hello. Thank you very much. Hello. Mr. Achyudan. Miss Komala. Thanks. Hello. Mr. Gopal. Miss Stella. Hello. Mr. Arjunan. Thank Mr. you. Mr. Arun Kumar. Hello. Congratulations. And Miss Sumati. Thanks. Na vela paatha indha edathiliye na officer avarudhu enakku romba perumaiya irukku sandoshama irukku. யோ யோ இந்த நாட்டுல எல்லா பேரும் சொந்த வீடு கட்டிட்டானுல வீடு கட்டி வச்சிருக்கோம் வாடகைக்கு ஒரு பய வர மாட்டேங்கறானுளே இப்ப எப்படி வீடு தேட போறீங்க கவலையே படாத போட பாரு எங்களுக்கு வாடகைக்கு வீடு தேவை விருப்பம் உள்ளவர் காரை நிறுத்தவும் நிறுத்துங்க நிறுத்துங்க யார் அது நிறுத்துங்க நிறுத்துங்க சத்தப்படி தப்பு எது நாங்க முறையான பாதையில போயிட்டு இருந்தோம் நீங்க மாதவர் இங்க வந்து விழுந்துட்டீர் கிபி 1943ல காரக்குடியில பிறந்தேன் கும்பகோணத்துல வளர்ந்தேன் மெட்ராஸ்ல படிச்சேன் திருச்சியில தொழில் தொடங்கினேன் கும்பகோணம் கொழுந்தவத்துல சரியில்லைங்கிறதுக்காக சம்பந்தத்தையே வேண்டானிட்டேன் ஃபுட்பால்ல விக்கெட் கீப்பரா இருந்து சேம் சைடு கோல் போட்டேன் பல்லாவரத்துல பல்லாங்குழி விளையாடினேன் பாண்டிச்சேரியில பாண்டி விளையாடினேன் தாம்பரத்துல தாயக்கட்ட விளையாடி 8 பேரை வெட்டினேன் மீறி போல உங்களையும் வெட்டுவேன் இதை விட நீங்க என்ன காரை ஏத்தியே கொன்றுக்கலாம் சத்தப்படி தப்பு எது என்ன கொலை செய்ய சொல்லி தூண்டுறது சித்தப்பா என்னம்மா வாங்க ஐயா கஷ்டத்திலயும் ஒரு சந்தோஷங்கிற மாதிரி நீங்க வீடு தேடி அலையறீங்க அத நான் தீர்த்து வைக்கிறேன் வீட்டுக்குள்ள ஜந்துக்களாலும் ஜீவராசிகளாலும் இம்ச கிடையாது அதாவது கொசு தொல்ல கிடையாது மூட்டைப்பூச்சி கடிக்காது இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான் மம்மி மம்மி ஆப்பிளுக்கு முதல்ல என்ன வரும் சனியனே உங்க அப்பா தான் படிச்சு கிழிச்சிருக்காருல அவர்த்த போய் கேளு அது இதான் கத்துறது எதிர் வீட்டுக்காரி கேட்டுக்கிட்டு இருக்கிறது அவ பொண்ணு ஆட்டிக்கிட்டு இருக்கிறது அவ புருஷன் டாடி டாடி அப்பிளுக்கு முதல்ல என்ன வரும் முதல்ல செடி வரும் அப்புறம் மரம் வரும் அதுக்கப்புறம் காய் வரும் கடைசியாதமா ஆப்பிள் வரும் பாத்தீங்களா இப்படி ஏகப்பட்ட நகைச்சுவை காட்சிகள் சோக காட்சிகள் சண்டை காட்சிகள் எதிர் வீட்டுல நடந்துகிட்டே இருக்கும் இங்க நீங்க குடி வந்துட்டீங்கன்னா சினிமா படமும் பார்க்க வேண்டாம் டிவியும் பார்க்க வேண்டாம் எவ்வளவு காசு மிச்சம் மிச்சத்துல வச்சுக்கலாமா கிளாஸ் நான் கொண்டாறேன் சரக்கு நீங்க தான் கொண்டாடணும் அப்ப நான் அட்வான்ஸ்ல கழிச்சுக்குவேன் கழிச்சுக்கோ நீங்க தான் புதுசா குடி வந்திருக்க ஆண்டியா ஆமா நீ யாருமா நான் எட்டு வீட்ல இருக்கேன் ஆஹா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அடே அப்பா நீ பெரிய மனுஷி எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா வா 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 உட்காரலாமா ரொம்ப அழகா பேசுறியே உன் பேர் என்னமா எனக்கு ரெண்டு பேரு அப்பா ஒரு பேர் கூப்பிடுவாங்க அம்மா ஒரு பேர் கூப்பிடுவாங்க சட்டப்படி தப்பு எது பெத்த குழந்தைய பொண்டாட்டி ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது புருஷன் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது நீங்க சும்மா இருங்க சித்தப்பா ஆமா உன்ன உங்க அம்மா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்பா வந்து குட்டின்னு கூப்பிடுவாங்க அம்மா வந்து சாரிதான் கூப்பிடுவாங்க அட என் பேர் கூட சாரதாதா உங்க டாடிக்கு சாரதாங்கிற பேர் பிடிக்காதா ஏ அது டாடி தான் பேர் வச்சாங்க அதனால கூப்பிட மாட்டாங்க சட்டப்படி தப்பு எது சட்டத்தை போடுறவனே அதை மீறுற மாதிரி பேரு வச்சவனே அதை கூப்பிடாம இருக்கிறது பெரிய தப்பு ஏன் உங்க அப்பா உன்ன சாதாரண கூப்பிடல தெரியலையே இங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன் இது பாரு தேங்க் யூ ஆண்டி உங்க வீட்ல பொம்மை எல்லாம் இருக்கா நிறைய இருக்கே நீ அப்ப வேணா அந்த விளையாடலாம் தேங்க் யூ ஆண்டி ஏண்டி இன்னும் தூங்கல எனக்கு ஒரு டவுட் என்ன நீ வந்து என்ன சாரிதான்னு கூப்பிடுற அப்பா வந்து குட்டின்னு கூப்பிடுறாரு எனக்கு பிடிக்கிறது அந்த ஆளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அந்த ஆளுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அதான் ஏன் உனக்கு பிடிக்கிறது அப்பாக்கு பிடிக்க மாட்டேங்குது பொருத்தம் இல்லாம கட்டி வச்சிட்டாங்கல அதான் பிடிக்கிறது இல்ல ஏன் பொருத்தம் இல்லாம கட்டி வச்சிட்டாங்க எல்லாம் என்னோட விதி விதினா என்ன நாம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு நீ என்ன நினைச்ச நான் என்ன நினைச்ச பெரிய ஆபீசரா அழகா இருக்கிறவனா ஸ்டேட்டஸ் உள்ளவனா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் எல்லாம் என் தலை விதி உங்க அப்பா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன் எங்க அப்பனை தான் சொல்றேன் நான் சொல்றத நல்லா கேட்டுக்க இந்த அப்பன் காரணங்களை நம்பவே நம்பாத எல்லா அயோக்கிய பசங்க கௌரவம் பாக்குறவனுங்க தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால இருப்பாருங்க நான் சொல்றத நல்லா கேளு நல்லா படி பெரியவளானதும் அழகா இருக்கிறவனா சொத்துள்ளவனா நல்லா படிச்சவனா பார்த்து சைட் அடிச்சு காதலி
ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு தப்பி தவறி பெரியவங்களை பார்த்து கேட்டுறாத. நேரம் அவங்ககிட்ட போய் யோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லையான்னு கேளு, மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, கத்தி எடுத்து ஒரே குத்து. என்னடா சொல்றது? என்னம்மா அம்மா பக்கத்துல படுத்துக்கலையா? போங்கப்பா, அம்மா கெட்ட அம்மா, தப்பு தப்பா சொல்றாங்க. நீங்க தானா எனக்கு சாரு தான் பேர் வச்சீங்க? ஆமா. பின்ன கூப்பிட மாட்டீங்க நீங்க? உங்க பேர் என்னங்க? சாரதா. எப்ப கொடுப்பீங்க? டிசம்பர் 27. டிசம்பர்? இது ஜனவரி மாசங்க, எனக்கு பொங்கலுக்கு டிரஸ் வேணும். பாஸ், அம்மா பொங்கலுக்கு வேணும்னு சொல்றாங்க. மேடம், நீங்க இந்த ஊருக்கு புதுசு போல இருக்கு. உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். எங்க கடையில தச்சு போட்டுக்கிறது கௌரவம்னு நினைச்சீங்கன்னா you will have to wait. Otherwise take it back. Thank you. கடைக்கு முதலாளி அவனுக்கு இங்கிலீஷ் வேற இங்கிலீஷ். மேடம், உங்க துணியை நான் தச்சு கொடுக்குறேன். உங்க கடை எங்க இருக்கு? அதான் என் கடை. ஏயா, அதுவா உன் கடை? ஆமாங்க. ஏயா, அதுக்கு எங்க துணி தான் கிடைச்சதா? நான் இது வரைக்கும் புது துணியை தச்சது இல்லைங்க. என்னை நம்பி யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா இருக்கும். நான் தச்சு கொடுக்கறதுல உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டா அப்புறமா காசு கொடுங்க. துணி வீணா போயிடுச்சுன்னா தருவியா? பழைய மிஸ் ஆச்சுன்னு பாக்குறீங்களா? பழைய பேனாவில புது கருத்து எழுதுறது இல்லையா? பேசுறதெல்லாம் வக்கனையா தான் பேசுற, ஆனா துணி தர முடியாது. வாங்கடி போலாம். பழைய புதிய கருத்துக்கள் எழுத முடியும். என்னடி வாங்க. வணக்கங்க. வணக்கம். இவர் தான். இவரா தச்சாரு? நம்ப முடியல. போய் சொல்லாம சொல்ல, இந்த டிரஸ் இவரா தச்சாரு? இது பாருங்க, நீங்க தான் இந்த டிரஸ் தச்சீங்கன்னு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. ஒண்ணு பண்ணுங்க, இந்த டிரஸ் தச்சது போக மிச்சம் பீசஸ் எல்லாம் இருக்குமே, கட்டிங்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் காமிங்களா? அது அது வந்து என்ன பண்றீங்க? பரவாயில்ல, காமிங்க. ஏய், இப்போ அது நம்பிக்கை வரா? ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுங்க. இது சல்வார் கமீஸ், குண்டுக்கு சுடிதார் வேணுமா, இது மிடி, இவளுக்கு ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ். அண்ணே கொஞ்சம் கால எடுங்க, இது எனக்கு சோறு போடுற தெய்வம். உனக்கு சோறு போட தாண்டா வந்திருக்கேன், முதல்ல இந்த செருப்பை தச்சு கொடு. இது செருப்பு தைக்கிற மிஷின் இல்ல, துணி தைக்கிற மிஷின். மிஷின் என்ன, எல்லாத்தையும் தாண்டா தைக்கணும், தைக்காத மிஷின் ஏண்டா வச்சிருக்க? என்ன அக்கிரமமா இருக்கு? நீ என்ன நீ வக்காலத்து வாங்குற அப்படின்னு தான் வச்சுக்கா கைய எடுக்கலன்னா?
மனசுல வைராகியம் இருந்தா மலைய கூட கடகாக்கலாம். மதிப்புக்குரிய உங்களுக்கு நீங்க வாங்க போங்க மரியாதை அமக்கப்படுது. உங்க மனசுல இடம் பிடிச்ச பொண்ணு யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை, புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை, ஜீவன் தந்தாளே என் வாழ்வில் பூஜை செய்தேனே நெஞ்சோடு, புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. எனக்கு நெய்யது தேவா
இந்த புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. வெளிப்படுத்தினதமும் உங்களை மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு புருஷனா கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. ரெண்டே ரெண்டு வார்த்தை அதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க சித்தப்பா முடிவு பண்ண மாதிரி செப்டம்பர் 15 தேதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அடியே சாரதா அப்படின்னு என்ன கூப்பிடுங்க. முடியாது. சரி கூப்பிடவும் காப்பாத்துங்கம்மா அந்த ஆளு என்ன போட்டு அடிக்கலாமா? அமைதி அமைதி அமைதி. நிறுத்துங்கயா நிறுத்துங்கயா சண்டைய. பொழுது முடிஞ்சா போதும், உடனே மல்லு கட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. இந்த வீட்டு பொம்பளை தானியா? ஆமா நினைச்சேன். ஒரு பொம்பளை போட்டு அடிக்கிறியே, நீ மனுஷனா மிருகமா? யார் வந்தாள? என் புருஷன் தாமா. புருஷன் பொண்டாட்டி போட்டு அடிக்கிறியா? பொண்டாட்டினா யாரு? உனக்கு பொங்கி போடுறவ, பிள்ளை குட்டி பெத்து கொடுக்கறவ, அப்படி அடிக்கிற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? கரெக்ட், சத்தப்படி கரெக்ட். யோ கமல் கரியா, என்னைய கேக்குறியாமா? நான் எதுக்கு அவள அடிச்சேன்னு சொல்லி அந்த எழுது விட்டு பொம்பளை கேளுமா? யோ பொம்பளை கெம்பளைன்னு சொன்னே, பல்ல 32 எகிரிடும் எகிரி. பொம்பளையா பொம்பளை களியா சொல்லியானா? நான் என்ன உன்விட மாடு மேய்ச்சவளா, பத்திரம் தேய்ச்சவளா, இல்ல அஞ்சு பத்துக்கு கையந்திரவளா? என் புருஷ வாட்ட சாட்டமா இருக்காருன்னு நினைச்சு இவ வளைச்சு போட பார்த்தா நான் வேணா
ஏதோ இங்க இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பிடிக்காது. நீ புதுசா வந்தவ தானே, தப்பு எது? முன்பின் தெரியாதவங்கள வா போன்னு கூப்பிடுறது சட்டப்படி தப்புங்கற. நீ சுமாரியா? விஷயம் என்ன முதல்ல சொல்லுங்க. அம்மா, ஒரு கிலோ கத்திரிக்காய 1.5 ரூபாய் அந்த வீட்டு கொடுத்தா இந்த வீட்டு என்கிட்டே வந்து 1.5 ரூபாய் தான் சொன்னா. ஆனா என் புருஷன் வெளியே வந்த உடனே நினைச்சிட்டு நீங்களா உங்களுக்காக 25 பைசா குறைச்சுக்கிறேன்னு சொன்னா. என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் 25 பைசா குறைச்சுக்க காரணம் என்ன? அதனாலதான் சந்தேகப்பட்டு என் வீட்டுக்காரருக்கு இவளுக்கு என்ன தொடர்புன்னு. அது என்ன தப்பா? நான் கேட்ட தப்பா சொல்லுங்க. உன் புருஷனை 25 பைசால எடை போட்டது சட்டப்படி தப்புங்கிற. இந்த அம்மா இதை விட சீப்பா எல்லாம் எடை போட்டிருக்காங்க. நீ ஏமா எல்லார் வீட்டுக்கும் 1.5 ரூபாய் குடுத்துட்டு இவங்க புருஷனுக்கு 25 பைசா குறைச்சு கொடுத்தா? நல்லா கேளுமா. கந்து வட்டிக்கு வாங்கின கடனை கட்ட முடியாம நடுத்தருவுல ஈட்டிக்கார முன்னு அவமானப்பட்டு நிக்கும் போது அவர் தாமா அந்த கடனை கட்டி என்ன காப்பாத்தினாரு. அவர் என் கூட பிறக்காத பொறுப்பு மட்டும் இல்லம்மா, நான் கும்பிடுற தெய்வம்மா. கையும் களவுமா பிடிச்சிட்டம்ல, அதான் சும்மா நீல கண்ணீர் வடிக்கிறா. சட்டப்படி தப்பு எது? உற்றவாளின் அப்புறமா நிரபராதி நிரூபிக்காம உன் வீட்டுக்காரர் உள்ள இருக்கிறது தப்புங்கிற. தம்பி தம்பி சீக்கிரம் வெளியே வாப்பா, இங்க கத்திரிக்காய் விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடும் போல இருக்கு. என்ன வேலை விட்டு எடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? நீ திருடா அயோக்கியம் யூ ஆர் டிஸ்மிஸ்ட் யூ கேன் கெட் அவுட் பவர் நீ காமிச்சிட்ட, என் பவர் நான் காமிக்கிறேன். அத விடுறா, பெரிய பேங்க் வேலை சும்மா அலட்டிக்கிறிய. நான் வேலை போனதுக்காக கவலைப்படல, அவன் என்ன அவமானப்படுத்தினா பாரு, அதுக்காக ஆத்திரப்படுறேன். அது என்னமோ தெரியலடா, நான் பிறந்ததுல இருந்து எனக்கும் பொம்பளைங்களுக்கும் ஆக மாட்டேங்குது. எங்க அம்மா என்னடான்னா காசை வச்சு சீட்டானுங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளில போடான்னுட்டான். உன் தங்கச்சேடான்னா கட்டிக்கான ஆசைப்பட்டேன், கண்ணத்துல அறிஞ்சிட்டான். சரி, அவனை சரி கட்டி இவனை சரி கட்டி வேலைக்கு சேர்ந்தா ஊழல் நிறுவனம் ஆச்சுன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தி அவன் டிஸ்மிஸ் பண்ணிட்டான். ஏண்டா எப்படி பண்ணா? இந்த சிகப்பு ரோஜாக்கள்ல கமலாசன் கொலை பண்ணுவானே, அது மாதிரி பட்டு 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 எல்லா பொம்பளைங்களையும் கொலை பண்ணிட்டான்னா? உனக்கு வாழ்றதுக்கு வழி வேணும் அவ்வளவுதானே? எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி பணம் வாங்கி தரேன், அதை வச்சு ஏதாவது குழைச்சிக்க. ஹலோ சேட்டா, யாரு? ஜவஹர்லால் தானே? நான் தான். என் வயசு கூட தெரியலையா? அதான பார்த்தேன். ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டு ஆனந்த்னு ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட ஒரு 25 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா நான் செக் கொடுத்துடுறேன். கண்டிப்பா கொடுத்துருவேன் சார். ஓகே, தேங்க்யூ. ஏய் சொல்லிட்டா, போய் பணம் வாங்கிக்க. ஏய் சந்தோஷத்துக்காக ஒன் மோர் ரவுண்ட். இது என்னடா கேள்வி, கப்பு நடுறா? ஆமா, என்ன பிசினஸ் பண்ண போற? எதுல விட்டனோ அதுலதான். அப்படின்னா பாட்டில் வியாபாரம் தான். இத பாரு, எதிர்த்த வீட்டுல ஆண்டி இருப்பாங்க, அவங்க கூட போய் விளையாடு. நான் கூப்பிட்டா நீ வரணும். ஓகே, சரி மம்மி. குட் கேர்ள். ஆண்டி ஆண்டி, இன்னைக்கு பூரா நான் உங்க வீட்டுல தான் இருக்க போறேன். ஏமா, உங்க வீட்டுல யாரும் இல்லையா? இருக்காங்களே, மம்மி அண்ட் டாடியும் இருக்காங்க, கூப்பிட்டா தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஏ தெரியல ஆண்டி. ஓஹோ, அப்படியா? அம்மா குழந்தைங்க? அந்த வாண்டு கதவை பூட்டிட்டு எதிர்த்து போயிடுச்சு. அதுக்கு தெரியுது, வாரத்துல ஒரு நாள் ஆச்சு அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கட்டும். உங்களுக்கு தெரியும். வீடு என்ன? ஒண்ணுமில்ல, பகல்லையுமா. ஆண்டி ஆண்டி, நீங்க தனி கேட்டீங்களா?
உங்களுக்கு கல்யாணம் ஆவலியா? இல்லையே. ஏன்? அது என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அங்கிள் கிடைக்கலையே. மனசுக்கு பிடிச்சதுன்னா என்ன? மனசுக்கு பிடிச்சதுன்னா சொல்றேன். மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, பூ பூத்தது. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, பூ பூத்தது. மலரும் நினைவுகள் நான் சொல்வது. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. உங்க பேரு நம்ம தெருவெல்லாம் கொடி கட்டி பறக்குது. அப்புறம் உங்க கார்மெண்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கூட எக்ஸ்போர்ட் ஆகுதாமே. குட், வெரி குட். இந்த கண்ணாடியில உங்களை பாக்குறப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க. இது இது அழகுக்காக போடுற கண்ணாடி இல்ல. சில பேர் கொடுக்கற அதிர்ச்சியில அடிக்கடி கண்ணு கஷ்டப்படுது. அந்த பாதிப்புக்காக போட வேண்டியதா இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாங்க. அம்மா, வர ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி கல்யாணம். நீங்க அவசியம் வந்து கல்யாணத்தை நடத்தி பரவாயில்லையே. ரொம்ப பழகினவங்களே கல்யாணத்துக்கு கூப்பிட மறந்து போயிடுறாங்க.
நீங்க புதுசா வந்திருக்கிற என்ன வந்து நடத்தி வைக்க சொல்றீங்களே, சார மாதிரி பெரிய பிசினஸ் மேக்னட் கூப்பிட்டாலும் சரியா இருக்கும். சார் யார் தெரியும்ல? என்னமா அப்படி கேட்டீங்க? சார் நம்ம பேங்க்ல தான் அக்கவுண்ட் வச்சிருக்காரு. அப்படியா? ஆனா மர்த் ரெட்மேட் சென்டரோட அக்கவுண்ட் எல்லாம் தியாகியாங்கிற பேர்ல இருக்கு. ஏ சார், உங்க பேரை மாத்திட்டீங்களா? அது என் பேர் இல்ல மேடம், தியாகியாங்கிறது என்னோட மாமனார் பேர். அவரோட பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நாம பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அவங்க கேக்குறத வரதுச்சுனா கொடுக்கணும். என்னோட துரதிருஷ்டம், என் வாழ்க்கையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதா போச்சு. அந்த அவசரத்திலையும் குழப்பத்திலையும் தான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டிய பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சு. அதனாலதான் உங்களை நேருக்கு நேரா பார்த்தும் உங்களோட பேச முடியாம போச்சு. உங்க தங்கச்சி அது நல்லா இருக்காங்களா? இருக்கணும்னு தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். என் தங்கச்சி புருஷன் 25,000 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு செக் கொடுத்துருக்காரு. அவர் அக்கௌண்ட்ல பணம் இல்ல, அதை திருப்பி அனுப்பிடலாமான்னு நம்ம பேங்க் மேனேஜர் போன் பண்ணாரு. அந்த செக்கு திருப்பி அனுப்பிச்சா என் தங்கச்சி புருஷன் மேல அந்த மார்வாடி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் உள்ள வர சொல்லுங்க. ஏ சார், அந்த செக் அனுப்பிச்சிட்டீங்களா? இல்லைங்க மேடம், அவர் ஃபாதர் அக்கௌண்ட்லயே லட்சக்கணக்கில் பணம் இருக்கு. ஒரு செக் கொடுத்தார்னா பையன் பேர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓ எஸ், அப்படி செய்யலாமே. அதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டார் மேடம். தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறு வேறன்னு நினைக்கிறவர். நீங்க போங்க சார், நான் டிசைட் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே மேம். அப்ப என்ன செய்யலாம்? அந்த செக்கை ரிட்டர்ன் ஆகாம ஹானர் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது புரட்டி அந்த பணத்தை அவர் அக்கௌண்ட்ல கட்டிடுறேன். ஓகே, அப்ப உங்க விருப்பப்படியே செக் ஹானர் பண்ணிடுறேன். தேங்க்யூ மேடம், நான் வரேன். மிஸ்டர் கிரேட். என் பேரு கிரேட் இல்ல, மருது. மறக்கல, உங்க குழந்தைக்கு என் பேரை வச்சுட்டு அவளை பேர் சொல்லி கூப்பிடாம இருக்கீங்களே, உங்களை நான் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது? தங்கச்சியை தள்ளி விட்டா போதும் நினைக்கிற அண்ணங்களுக்கு மத்தியில நீங்க ஒரு வித்தியாசமான அண்ணன். அவ மேல இருக்கிற பாசத்தை மறக்காம அவ புருஷன் பட்ட கடனையும் உங்க தலைமையில தூக்கி போட்டுட்டு இருக்கீங்களே. யூஆர் கிரேட் மேன், உங்களை நான் வேற எப்படி கூப்பிடுறது? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நாளை பொழுது உங்களுக்கு நல்லதா விடியட்டும். நன்றி, நான் வரேன். பாரு, எதிர்த்த வீட்டுல ஆண்டி இருப்பாங்க, போய் விளையாடு. ஓடு. சட்டப்படி தப்பு. எது, ஒரு மாமியார் வரும்போது மருமக பார்க்காத மாதிரி ஆட்டோல போறது? நீங்க ரொம்ப ஃபீலிங்கா இருக்கீங்க எனக்கு தெரியுது. சித்தப்பா நீங்க போங்க. என்ன ஞாபகம் இருக்கா? என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என் மகனை பார்க்கணும்னு வந்தேன். மருமக எங்கயோ வெளிய போயிட்டு இருக்கா. அம்மா நீ எங்க? எங்க வீடு இங்கதான் இருக்கு. வாங்களேன், வாங்க வாங்க உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? உங்க பேத்திதான். அவ ஸ்கூலுக்கு போற நேரம், தூங்குற நேரம் தவிர பாக்கி நேரம் எல்லாம் இங்கதான் இருப்பா. ஏய் குட்டி, யார் வந்திருக்காங்க பாரு, உங்க பாட்டி. ஐயா, என் பாட்டி இல்ல, இது பிச்சைக்கார கேள்வி. ஏய் அப்படி எல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்க அம்மா தான் சொன்னாங்க. சும்மா சும்மா பணம் கேக்குறாங்க, அதனால தான் கோபம். எங்க அப்பாவை பணம் கேட்டு தொந்தரவு பண்றாங்கன்னு எங்க அம்மா தான் சொன்னாங்க. அதனால தான் இது வரும்போதெல்லாம் எங்க அம்மா உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு பூட்டி சாவிய ஜன்னல் வழியா கிட்ட கொடுத்துருவாங்க. என்னமா இது, அக்கிரமா இருக்கு. என் பொண்ணு மட்டும் சரியா இருந்திருந்தா என் பிள்ளைக்கும் எனக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் பிள்ளையோட பொழப்புக்கு விளக்கேத்தி வச்சவனி, என் குறைய உங்ககிட்ட சொல்றமா. தன்னோட தங்கச்சி மேல உயிரியே வச்சிருந்தா என் புள்ள. உலகத்துல எந்த தங்கச்சிக்கும் கிடைக்காத வாழ்க்கை தன்னோட தங்கச்சிக்கு கிடைக்கணும்னு என் மகன் ஆசைப்பட்டான். தேடாத இடம் எல்லாம் தேடி கற்பக வெற்றி மாட்டு ஒரு மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சான். அன்னைக்கு கார்த்திகை தீபம் விளக்கேத்திட்டு இருந்த என் மக பாவாடையில தீ பிடிச்சிருச்சு. அத சுலபமா அணைச்சிட்டேன். ஆனா என்னடி சொல்ற? ஆமாமா அண்ணன், இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்த சொல்லுங்க. நான் காலேஜ்ல படிக்கும் போதே ஒருத்தர் விரும்பிட்ட. அவ யார விரும்பிட்டேன்னு சொன்னாலும் அவங்கிட்டயே கெட்டு போயிட்டான்னு பிறகுதாமா தெரிய வந்துச்சு. Hey!
என்னடா உங்க மக விளையாடுறதுக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? மரியாதையா என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டு. சும்மா நிறுத்துறா, நான் என்ன முடியாது நான் சொல்றேன். ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒரு வேலை இருக்கு, உன்னால கொடுக்க முடியுமா? என்னடா பெரிய வேலை, எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம் சொல்றா. அவன் என்ன சொல்றது? நான் சொல்றேன் சொல்லுங்க. முதல் முடிச்சுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம், இரண்டாவது முடிச்சுக்கு 100 பவுன் நகை, மூணாவது முடிச்சுக்கு நீ உழைச்சு சம்பாதிச்சு வச்சிருக்கியே கடை, அத உனால கொடுக்க முடியுமா சொல்லு. பிரமாதம் தம்பி, பெரியவங்க மூணு முடிச்சோட நிறுத்திட்டாங்க, நாலாவது முடிச்சு வச்சிருந்தா உன்னையே கேட்டிருப்பான். ரெண்டு பணத்தை கேட்ட நகையை கேட்ட சரி, கடைசியா அந்த தம்பி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச கடையும் கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா கொள்ளக்காரங்க? சும்மா நிறுத்தியா, அதே கடையில இவன் வேலை செய்யட்டும், நான் வேணா சம்பளம் போட்டு தரேன். சம்பளம் நீயா? உங்க பையனை ரெடியா இருக்க சொல்லுங்க. என்னடா சம்பாதிச்ச காசை எல்லாம் தங்கச்சி கல்யாணத்துல விட்டுட்டோமேன்னு பாக்குறீங்களா? விட்ட இடத்துல இருந்தே எடுத்துருவோம், கவலைப்படாதீங்க. ஐயா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆண்டவனே எதிர்த்தாலும் என் பொண்ணு உங்களுக்கு தான், நீங்க தான் என் பொண்ணுக்கு மாப்பிள. தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு கழுத்து நீட்டிட்டோம்னு என் பிள்ளையோட விருப்பம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா என் மருமக. அவ அவனை விட்டு போறதுக்கு நான் ஏமா ஒரு காரணமா இருக்கணும்? அதனாலதாமா மகளோட இருக்க மனசு இல்ல, மகனோட வாழறதுக்கும் வழி இல்ல. என் தம்பி வீட்டுல இருந்துட்டு இருக்க என் பிள்ளைய பாக்கணும்னு எனக்கு தோணும் போதெல்லாம் எட்ட நின்னு பாத்துட்டு கண்ணை கசக்கிட்டு போயிடுவேன். நீங்க இப்படி எட்ட நின்னு பாத்துட்டு போறதெல்லாம் அவருக்கு தெரியுமா? தாயாச்சு, அவன் மனசு கேக்குமாமா. மாசம் ஒரு தடவை வருவான் என்ன பாத்துட்டு, செலவுக்கு காசு கொடுத்துட்டு நீயாவது சந்தோஷமா இருமானு சொல்லிட்டு போவான். என் சந்தோஷம் எல்லாம் அவனை பாத்துக்கிட்டே இருக்கணும், அவன் மடியில உசுர விடணும்னு தான். அது எங்க நடக்க போகுது? அவன் கொள்ளி வைக்கிற கொடுப்பனையாவது இருக்குமோ இல்லையோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அப்ப நான் கிளம்புறேமா. என் பிள்ளைய பாக்கலங்கிற வருத்தம் என் மனசுக்குள்ள இருந்தாலும் என் குறையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேங்கிற சந்தோஷத்தோட நான் போறேமா. வரேம்மா. சரி. எனக்கு ஒரு நிமிஷம், இப்ப ஆட்டோல போறாங்களே அவங்க யாரு? என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்ல, என் வீட்டு வாசல்ல வந்தவங்கள உங்க வீட்டு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்க, அக்கறை ஆட்டோல அனுப்பிச்சு வச்சீங்க. ஒருவேளை உங்க மாமியாரா இருக்குமோனு கேட்டேன். ஐயோ, ஆனாலும் உங்களுக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்திங்க. இந்த காலத்துல எந்த மருமக மாமியாருக்கு விருந்து வச்சு ஆட்டோல எல்லாம் ஏத்தி அனுப்புறாங்க? வீட்டை திறந்து உள்ள கூப்பிட்டாலே பெரிய விஷயம் இல்லைங்களா? ஆமா, இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்களே, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல உறவுக்காரங்களா? அவசரம் ஒண்ணு இல்ல, நிறைய டைம் கொடுக்கறேன், நிதானமா யோசிச்சு சொல்லுங்க போதும். வரட்டுமா? உள்ளதான் இருக்கேன். ஏய் சாரதா, திருட்டு முண்டை, திருட்டு என்னடி விளையாட்டு வேண்டி கிடக்கு? ஏமா அழுகுற? அம்மா அடிச்சாங்க. ஏன் எதுக்கு தெரியலப்பா. அடம்பிடிச்சியா? இல்லப்பா. தெருவுல போய் விளையாண்டியா? இல்லப்பா. அப்புறம் எதுக்காக அடிச்சா? எனக்கு தெரியலப்பா. சரி சரி, நீ ரொம்ப நல்ல பிள்ளையா, கண்ண தொடச்சுக்கிறியா. ராத்திரி இந்த ரெட்டக்கண்ண வரான்ல, அவங்கிட்ட அம்மாவை பிடிச்சு கொடுத்துருவான். அப்பா என் பேர மாத்துங்கப்பா. ஏமா எதுக்கு? அது வந்து அம்மா என்ன சாரதா திட்டு முண்டா திட்டு முண்டன்னு சொல்றாங்கப்பா. அதுக்குள்ள உங்க அப்பா கிட்ட வந்து வச்சிட்டியா? எதுக்காக குழந்தைய திருட்டு முண்டன்னு திட்டின? ஓஹோ, குழந்தைய அடிச்சதுல உங்களுக்கு வருத்தம் இல்ல, அந்த பேரை சொல்லி திட்டுறதுல உங்களுக்கு வருத்தமா போச்சோ? அப்படின்னா உங்களுக்கு சாரதாங்கிற பேர்ல அவ்வளவு பிரியம்? வெறும் பிரியம் தானா இல்ல வேற ஏதாவது மயக்கமா? கேட்டுட்டே இருக்கல, வாய திறந்து பதில் சொல்ல வேண்டியதுதானே. உன்னோட அர்த்தம் இல்லாத கேள்விக்கு என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எது அர்த்தம் இல்லாத கேள்வி? எதிர்த்த வீட்டுக்காரி உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம்? பெரிய இவ்வளவு ஆட்டோ ஆட்டோல வழி அமைச்சு வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீ வீட்டுல இல்லேன்னு அர்த்தம்.
இன்னும் உனக்கு பொறுப்பு வரலன்னு அர்த்தம். நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தேன்னு அர்த்தம். நான் பொறுக்க போயிருந்தேனா? பொழுது விடியட்டுயா, பொறுக்கிறவங்க யாருன்னு புரிய வைக்கிறேன். என்ன இது, கத்திரிக்கால ஒரே சொத்தையா இருக்கு? ம், கத்திரிக்காய் மட்டுமா சொத்தையா இருக்கு? இந்த காலத்து மனுஷாவங்களே சொத்தையா இருக்காங்க, யாரமா நம்ப முடியுது? பேங்க் ஆபீசராமா நீங்க? நம்ம மருதன வீட்டுக்கு ஏத்தாப்புல நீ குடிக்கிறீங்களா? ஆமா, எதுக்காக கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, ஏதாவது பேசிக்கிறாங்களே அதான் என்னன்னு கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல. வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லையா? ஏன், இருந்திருந்தா காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த பேச்சுக்கே இடம் இல்ல. அதான் கேட்ட. என்ன பேச்சு? நீ எழுத்த விட்டு மருதுவை வச்சுக்கிட்டு இருக்கியாம. அப்படின்னா அவன் பொண்டாட்டி ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு என்ன காரணம்? நீ கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றதுதான். உனக்குன்னு ஒரு புருஷன், உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருந்தா அவதான் நாக்கல நரம்பு இல்லாம அப்படி பேசியிருப்பாளா, இல்ல ஊர் தான் அதை நம்பி இருக்குமா? என்ன சித்தப்பா இது, உதவி செய்யறதுக்கு உறவுதான் இருக்கணுங்கிறது இல்ல, மனசுதான் இருக்கணும். அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனா மத்தவங்க நினைக்கலையே. இந்த பாருமா, இத இப்படியே விட்டுட்ட சட்டப்படி ரொம்ப தப்பு. சாரதா, இத மாப்பிள்ளையோட படம், பெரிய இடம், பையன் அமெரிக்கால இருக்கிறான், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃபேமிலி, பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. திக்கி திக்கி சொல்றியா இல்ல தீர்மானமா சொல்றியா? வெரி குட். என்னம்மா மாப்பிள்ள பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, தேவிய பேசி முடிவெடுத்துருவோம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்திடுறீங்களா? என்ன? எங்களுக்கு வேண்டியது ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல பொண்ணும். உங்க பொண்ணை பார்க்க வரும்போது அரச புரசலா சில சமாச்சாரங்களை கேள்விப்பட்டோம், அத பத்தி தான். ஏன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? விஷயத்த பட்டுன்னு எடுத்து சொல்லுங்க. இல்ல, உங்க பொண்ணுக்கும் எழுத்து வீட்டில் இருக்கிற பையனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்க. ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதுக்காக அத பத்தி கூட நாங்க கவலைப்படல, அவங்க பொண்டாட்டியே சொல்றாங்களே. அதெல்லாம் பொய்யுங்க. அதை நிஜம்னு நாங்க கூட நம்பல, ஆனா அதை பொய்ன்னு நிரூபிக்க வேண்டியது உங்க கடமை. அதை எவ்வளவு சீக்கிரம் செய்யறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது வரைக்கும் எத்தனை வாக்கெல்லாம் மாத்திக்கிறதுக்கு இல்ல, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சட்டப்படி தப்புமா? எது இவங்கெல்லாம் பேசுனது? நான் இருக்கம்மா, நான் இருக்கேன், உனக்கு நான் கொண்டு வர மாப்பிள. எனக்கு கீழே இறங்கி வரீங்களா? எனக்கு கீழே இறங்கி வர பழக்கம் இல்ல, என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எனக்கு ரகசியம் எல்லாம் பேச பிடிக்காது. அங்க இருந்தே பேசுங்க. நான் ஊர் வம்பு பேசுறதுக்காக வரல, என் வாழ்க்கை பிரச்சனையை பத்தி பேசணும். எனக்கு இப்ப இதுதான் முக்கியம், என் தலைமுடிய காய வைக்கணும், அப்படி ஏதாவது பேச வேண்டியதா இருந்தா எங்க வீட்டுக்காரர் வருவாரு, முச்சந்தில நின்னுகிட்டு அவரை பார்த்து ஏதாவது உங்க இஷ்டத்துக்கு பேசுங்க. பழிய போட்டது இல்லாம
தான் கேக்குறேன், ஏன் பேச வைப்ப, எதுக்காக பேச வைப்ப? வாட்ட சட்டமா இருக்கிற என் புருஷனை வளைச்சு போட்டது இல்லாம என் குழந்தையையும் புடிச்சு வச்சுக்கிட்ட, பத்தா குறைக்கு என் மாமியாரையும் வளைச்சு போட்டுக்கிட்ட. அம்மா, நீ ஒரு பொண்ணு, பழிய போடுறது ரொம்ப சுலபம், சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். இத பாருமா, உன் குழந்தை மேல நான் வச்சிருக்கிறது அன்பு, உன் மாமியார்கிட்ட நான் காட்டுறது பெரும் அனுதாபம். அந்த அனுதாபத்தை அன்பையும் தவறா புரிஞ்சுக்கிட்டு நீ அவனமா என் மேல பழி சுமத்துற. நான் சுமத்துறது பழி இல்ல, நிஜம். என் புருஷன் நீ வச்சிட்டு இருக்க வச்சிட்டு இருக்க வச்சிட்டு இருக்க, இது ஊர் போறா போய் கேளு, உன் அண்ணன் தெரியும்.
அம்மா நீ செஞ்சது இப்படியா செய்வா ஒரு பொம்பளை ரொம்ப நல்லா போங்கம்மா போங்க எந்த வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு பாக்குறதே உங்களுக்கு தொழிலா போச்சு போங்கய்யா போங்க நீ வருத்தப்படாதம்மா இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் கண்ணை மூடிக்குவாங்க காதை திறந்து வச்சுக்குவாங்க திறந்த காதை மூடுறது ரொம்ப கஷ்டம் இத பாருமா எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும் நீ எதுக்கு வீணா இங்க இருந்துகிட்டு சங்கடப்பட்டுகிட்டு இருக்கணும் பேசாம வேற ஒரு இடத்த பாத்துக்கிட்டு குடி போயிடுமா எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும் கொஞ்சம் சுப்ரபாதம் உத்திஷ்டோ கோவிந்த கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்தா த்ரைலோக்யம் மங்களம் குரு உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்தா த்ரைலோக்யம் மங்களம் குரு உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்தா த்ரைலோக்யம் மங்களம் குரு பாத சமஸ்யஜ காமதுகைடஹாரே வத்ஸே விஹாரி மனோஹர திவ்ய மூர்த்தே மாத சமஸ்ய ஜகதா மது கைட பாரே வக்சோ விஹாரி மனோஹர திவ்ய மூர்த்தே ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம் ஏய் உனத கூப்பிடுறேன் சுப்ரபாதம் சொல்லும் போது டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா அக்காவா வாழ்க்கையில முந்திக்கிட்டீங்க அதனாலதான் மரியாதை சரி விஷயத்த சொல்லுங்க ஏண்டி என் வீட்டுக்குள்ள வந்து புகை போட்டதும் இல்லாம சுப்ரபாதம் பாடுறதும் இல்லாம என் குழந்தைக்கு டிரெஸ் வேற போட்டு விடுறியா இனிமே என் வீடு ஓ வீடுன்னு பிரிச்சு பேசுறதெல்லாம் இன்னில இருந்து விட்டுடுங்கக்கா இது நம்ம வீடு அவ நம்ம குழந்தை அவர் நம்ம புருஷன் என்னது நம்ம புருஷனா புருஷன் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா ஆமா நீ கட்டிக்கிட்டவ நான் வெச்சிட்டவ என்ன இருந்தாலும் புருஷன் புருஷன் தானே அவருக்கு மதுரை பக்கமா இருந்தா வெச்சுக்கோ வாங்க மச்சான் கருவாட்டு குழம்பு ஆக்கி வச்சிருக்கேன் வாரியலா அப்படினு கேட்டிருப்பேன் கோயம்புத்தூர் இருந்தா வெச்சுக்கோ என்னங்க மணி என்ற வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருங்க அப்படினு சொல்லிருப்பேன் தஞ்சாவூர் இருந்தா வெச்சுக்கோ வாங்கனா சாப்பிட வரேளா அப்படினு கேட்டிருப்பேன் இதே மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிருப்பேன் அவருக்கு எந்த ஊரோ தெரியலையே ஆசை வேகத்துல அத கூட கேட்க மறந்துட்டேன் நீ வேற புருஷன் தானே பொட்டில் அடிச்ச மாதிரி கேட்டுட்டியா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல காலுன்னு ஞாபகத்துக்கு வருது அவரு எங்க படுத்துக்கிட்டு இருக்காரு எதுக்கு வித்தியாசமா நினைக்காத அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம கதையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் எங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாரா ஏடி உனக்கு என்ன திமிர் இருந்தா திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சதும் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் வாழ்க்கையில பங்கு போடணும்னு ஆசைப்படுவேன் உனக்கு எவ்வளவு நெஞ்ச எழுத்து இருந்தா கொஞ்சம் கூட ஈவ இறக்க இல்லாம ஓ புருஷனை நான் வச்சிட்டு இருக்கிறதா நான் கூசாம அபாண்டமா பழி போடுவேன் அப்படிதான் போடுவேன் எனக்கு ஆத்திரம் வரும்படியா நீ நடந்துகிட்ட அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிட்ட அந்த ஆத்திரத்துல கோபத்துல அப்படி நான் சொன்னேன் அதுக்காக என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் புருஷனோட குப்பை கொட்டலாம்னு நீ ஆசைப்படுறியா என்ன சொன்ன இப்ப நீ கொட்டிய குப்பை அது அப்படியே வெளியே வந்து கொட்டு ஊருக்கு உண்மை தெரியட்டும் தெரியலனா சிம்பிள் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் போக மாட்டேன் உன்னோட ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் ஒருத்தரோட வாழ்க்கை தான் கிடைச்சதா ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளு
எனக்கு வேண்டியது உங்க பொண்டாட்டியோட மன்னிப்பு இல்ல. காத்துல போன என் மானம் மரியாதை எந்த ஊர்க்காரங்க முன்னாலே நவதூரா பேசினாங்களோ அதே ஊர்க்காரங்க முன்னால என் புருஷனுக்கும் எதிர்த்த வீட்டுக்காரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. நான் சொன்னதெல்லாம் பொய்னு பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லணும். அப்படி சொல்ற வரைக்கும் என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். குட்டி, உங்க அம்மாவை கூட்டிட்டு தெருவுக்கு போ. வாங்க மம்மி போலாம். விடுறே சனியனே, செருப்பால அடிப்பேன். ஏயா, ஆயிரம்தான் பொன்ஜாதி தப்பு பண்ணிருந்தாலும் அனுசரணையா போறதை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்திக்கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்றது இல்லாம அவ பேச்ச கேட்டுக்கிட்ட என்ன சத்தியம் வேற பண்ண சொல்றியே. நீ எல்லாம் ஒரு புருஷனா. இதுவரைக்கும் அப்படி ஒரு நினைப்பு உனக்கு வரலனா அது உன் தப்பு. இதுக்கு அப்புறமா அந்த நினைப்ப உனக்கு உண்டாக்கலனா அது ஏன் தப்பு. என் மனுஷத்தன்மை மறந்து போறதுக்குள்ள மரியாதை அவங்க சொன்னதை செய். செய்யற. நான் செய்யறேன்னு சொன்னது என் புள்ள மேல சத்தியம் இல்ல. இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். என்ன பாம்பு தானே வெளியே வந்துடும். மூணு வேலையும் மூணு கிலோ அரிசியை முழுங்கி விட்டு உங்களுக்கு வேற வேலையே கிடையாது. அடுத்து விட்டு அம்மி கிடைச்சா போதும், உடனே இழுத்து வச்சு அரைச்சிருவீங்களே. பாவம், அந்த ஆளு நெருப்பு மேல நின்னுகிட்டு இருக்கான். அட நிறுத்தியா, நெருப்பு மேல நிக்கிற பொறுப்பான ஆளா இருந்தா வீட்டை விட்டு வெளியே போன பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து புத்திமதி இல்ல சொல்லிருக்கணும். இப்படி சும்மா இருந்தா அர்த்தம் என்ன? எங்க டாடி டாடி மாமா வராங்க. ஏய் போடா. ஏய் கிழவா, அவன் வரான். உணர்ச்சி வசப்பட்டு என் தங்கச்சி அவன் கூட அனுப்பலாம்னு நினைச்ச நடு வீட்டுல ஒரு குலைய விடும். ஜாக்கிரதை. நீ வெட்ட போறியா? இங்க செய்யாத, இதெல்லாம் அசிங்கமா போயிடும். பின்னால கூட்டு போய் வெட்டுறா பரதேசி போயல. வணக்கம் முதலாளி. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க உட்காருங்க. மாப்பிள்ளைய பார்த்த உடனே சிலுத்துக்கிறீங்களே, முதல்ல எதுக்கு வந்தாருன்னு கேளுங்க. நான் படுத்த கட்டில அவ படுக்க மாட்டேன்னு சொல்லிருப்பா. முதலாளியாச்சே, அதான் புது கட்டில் வாங்க பணம் கேட்டு வந்திருப்பாரு. மரியாதை உள்ள எந்த புருஷனும் கோவிச்சுட்டு பிறந்த வீட்டுக்கு போன பொண்டாட்டிய கூப்பிட வர மாட்டான். மரியாதை கெட்டாலும் பரவாயில்ல, நான் உன்னை கூப்பிட வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு பாவம் மரியாதை ஒரு பொண்ணோட மானம் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் கூப்பிட வந்தேன். இன்னும் கெடாமலா இருக்கும். உன்ன மாதிரி ஆளா இருந்தா கெட்டு போயிருக்கும். அங்க இருக்கிறது என் மாப்பிள்ளையாச்சே. ஆமா, மாப்பிள்ளையா? மாப்பிள்ள பொல்லாத மாப்பிள. ரொம்ப ஆடாதறி, கீழே விழுந்துட போற. மாப்பிள, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். சின்னஞ்சிரிச்சு ஆத்திரத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டா, குத்தம் குறையிருந்தா எல்லாத்தையும் மன்னிச்சு கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துங்க. இத பாருங்க, என் உயிரே போனாலும் சரி, அவ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இத பாரு, இன்னைய பொழுது வரைக்கும் அவகாசம் தரேன். அதுக்குள்ள நீயா வந்து அந்த அம்மா அப்பளுக்கு இல்லாதவன்னு நீ பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணணும். இல்லனா நான் உன்னை கூப்பிட வர மாட்டேன். என் வக்கீல் நோட்டீஸ் வரும். மாப்பிள, முதலாளி என்ன மன்னிச்சிருங்க. என்ன நோட்டீஸ் கிட்டீஸ் மிரட்டுற? நானும் ஒரு பொழுது அவகாசம் தரேன். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற அவளை நீ வெளியில அனுப்பல, என்ன நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப மாட்டேன். உன் தங்கச்சிய உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். என் தங்கச்சியை வச்சு மிரட்டி என்ன பணிய வைக்கிறான்னு பாக்குறியா? இத பாரு, நான் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்படுவனே தவிர உன்ன மாதிரி போக்கத்தவங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. என் தங்கச்சியை வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்றிய, அவன் என்னடா தப்பு பண்ணா?
புள்ளைய வீட்டுக்குள்ள வச்சு புட்டிட்டு சினிமாவுக்கு போனாலா, இல்ல நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலையேன்னு உன் தங்கச்சி மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காளா? உங்க அம்மா உன்னை பார்க்க வரும்போது வீட்டை போட்டிட்டு நாவல் படிச்சுக்கிட்டு இருந்தாளா? உனக்கெல்லாம் உழைச்சி சம்பாதிக்க துப்பு இல்லாம என் தங்கச்சியை வளைச்சு என் சொத்த வரதட்சணைங்கிற பேர்ல அபகரிக்க திட்டம் போட்டேன். அவ சந்தோஷத்துக்காக அத்தனை நான் தார வார்த்து கொடுத்தண்டா. இந்த பெரிய மனுஷன் ஆசைக்காக உன் தங்கச்சிய சல்லி காசு கூட வாங்காம நான் சம்சாரமா ஏத்துக்கிட்டேன்டா. ஏய், உன் தங்கச்சி பிடிவாதத்துக்காக என் தங்கச்சிய பலியாட ஆக்க நினைச்ச தங்கச்சி மேல உனக்கு இருக்கிற பாசம் அவர் தங்கச்சி மேல அவருக்கு இருக்காதா? இந்த தங்கச்சிங்களே இப்படித்தான் தாவணி போடுற வரைக்கும் தான் தங்கச்சி, போட்டுட்டா அவங்க வேற கட்சி. ஒரு பக்கம் சம்சாரம் வீண, இன்னொரு பக்கம் ஆத்மாவின் ராகம், இடையில தங்கைக்கோர் கீதங்கிற ஒரு அபஸ்வரம். மறது இந்த உலகத்துல இருக்கிற பவர்கள்லயே சிறந்த பவர் வில் பவர். இந்த மூணு பேருமா சேர்ந்து உன்ன ஒரே அமுக்கா அமுக்கிட்டதுனால இந்த பவர் பியூஸ் ஆயிடுச்சு. நீ என்ன செய்வ? சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க. சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க. உள்ளத சொன்னா குத்தமில்ல, உள்ளத்தில் இங்கே கள்ளமில்ல. வழக்க தீர்த்து வை, ஒரு விளக்க ஏற்றி வை. இந்த வழக்க தீர்த்து வை, ஒரு விளக்க ஏற்றி வை. சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க. வீசி புத்தா மாலையிட்ட மங்கை, தோல் மீது ஊஞ்சல் கட்டி நான் வளர்த்த தங்கை, சொல்லாலே தீயறிய பொங்குதம்மா கங்கை. அடிப்பட்ட பந்தாக ஆகிவிட்ட இப்போது, மிதிப்பட்ட பூஞ்சோல இடிவிழ தாங்காது. சொல்தம் என்பது பொய்யடா, பல்தம் என்பதும் பொய்யடா, பாசம் என்பது நோயடா, வாட வைக்கிற தீயடா. கொன்று பட்டது செல்று விட்டது, ரெண்டு பட்டது வாழ்வே. சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க. சந்திரனும் செய்வதென்று சொன்னவங்க யாரு? கைப்பிறையும் வளப்பிறையும் சந்திரனில் ஏது? தண்ணிக்குள்ளே என்னாலும் தாமரை புனின்றாலும்
தண்ணி அதில் ஒட்டாது, உண்மை என்றும் பொய்க்காது. சீர்படிகள் சொல்லவே ஆள் இருந்தா போதுமே, பட்டினியான போதிலும் பாவம் வந்து சேருமே. காலம் என்கிற தேவன் கையிலே ஆடும் பம்பரம் நாமே. சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க. உள்ளத சொன்னா குத்தம் இல்ல, உள்ளத்தில் இங்கு கள்ளம் இல்ல. வழக்கத்திற்கு வை ஒரு விளக்கை ஏத்தி வை, இந்த வழக்கத்திற்கு வை ஒரு விளக்கை ஏத்தி வை. சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க. நம்ம வீடுதான். என்னது? உன் வீடுதான். ராத்து ரடி. அப்பா ஸ்டெடி ஸ்டெடி. நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. என்ன மாதிரி முன்ன பின்ன குச்சிருந்தா ஸ்டெடியா நிப்பான். புதுசா புற வரைக்கும் ஏறிச்சு. உள்ள கூட்டிட்டு படுக்க வைங்க. பெட்ரூம் எந்த பக்கம்? அப்பா நீ என்ன கூட்டிட்டு போறியா இல்ல நான் உன்ன கூட்டிட்டு போறேன்? யார் அவன் இருட்டில் உட்காந்துருக்குது? பொம்மையா? உட்காரு உட்காரு. என்ன மெத்த கல்லு மாதிரி இருக்குது. அது சரி. அங்கிள் அங்கிள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்ல கண்ணா. சாட எங்க இருக்குது? அப்பா குடியும் குடுத்தனமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. குடுத்த வீட்டுல வச்சுக்கிட்டாரு, குடிய பார்ல வச்சுக்கிட்டாரு. ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. பொழுது முடிஞ்ச உடனே லாகரி வஸ்து எல்லாம் கீழே இறங்கிடும். அப்ப இவரு ஃப்ரெஷ் ஆயிடுவாரு. தங்கச்சி அப்படி ஸ்பெல் இருக்க கூட. அவனுக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணேன். என் பொண்டாட்டி எனக்கு வேணாம் வேணாம். அவங்க யார் தெரியுமா? அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க என் தெய்வம் தெய்வம். மாறி இருக்கு.
தப்புதாமா, இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன்னு ஆண்டி கிட்ட போய் சாரி சொல்லு. நான் ஏன் சொல்லணும்? நீ தானே தப்பு பண்ண, நீயே போய் சொல்லு. என் கவலையை மறக்க பிடிச்சு நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். உங்க கவலைக்கு நான் தான் காரணம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு கவலை வந்தா குடிச்சு தீர்த்துக்கிறோம் சொல்றீங்க, என்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு கவலை வந்தா நாங்க எதை குடிச்சு தீர்த்துக்கிறது? விஷத்தையா? மேடம், நான் என்னோட மான மரியாதையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அதனால என்னாச்சு? ஒரு குழந்தை தன் தாயை பிரிஞ்சுது. ராத்திரி நடந்த சம்பவத்தை நினைக்கும் போது எங்கே அந்த குழந்தை தகப்பனை இழந்துருமோன்னு பயமா இருக்கு. அந்த பிஞ்சு குழந்தையோட எதிர்காலத்துக்காக என் வைராகியத்தை மாத்திக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இத பாருங்க, எனக்கு இருந்த மனக்குழப்பத்துலதான் குடிச்சேனே தவிர நான் குடிகாரனா மாறணுங்கிறதுக்காக குடிக்கல. ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்குங்க, என் மேல உள்ள அனுதாபத்தினாலையும் என் குழந்தையோட எதிர்கால வாழ்க்கையின் மேல உள்ள அக்கறையினாலையும் பழியை சுமந்துட்டு வாழ்ந்துடலாங்கிற முடிவுக்கு நீங்க தயாரா இருக்கலாம். ஆனா அந்த பழிக்கு நானும் காரணங்கிற குற்ற உணர்வோட அணுவணுவா சாக நான் தயாரா இல்லை. என் நிம்மதிக்காக உங்களை இந்த வீட்டில் இருக்க சொல்லி கட்டாயப்படுத்த நான் விரும்பல. கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம நெஞ்சார போய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே என் மனைவி அவவாயான உங்களை ஊருக்கு முன்னால உத்தமின்னு சொல்ல வைக்கணும். அது வரைக்கும் என் உயிரே போனாலும் சரி உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக அனுமதிக்க மாட்டேன். அதையும் மீறி நீங்க போறதா இருந்தா என் பணத்தை தட்டிதான் போகணும். நான் என்ன நினைச்சேன், சாரதான் என் வேலைக்கு மட்டும்தான் வேட்டு வச்சான்னு. இப்போ நீ சொல்ற உன் தங்கச்சி வாழ்க்கைக்கும் வேட்டு வச்சிட்டான்னு. இந்த லட்சணத்துல உன் மச்சம் உன் கடை வேலையை விட்டு குமரன் சிக்கல போய் சேர்ந்துட்டான். அப்படியா? அட, அதை ஏன் கேக்குற? இந்த மாம்பழத்து மாமிங்களும் மயிலாப்பூர் மாமிங்களும் வாங்கறதுக்கு அலமோதுறாங்க. கேஷ்ல இருந்து எல்லாமே அவன் தான்டா. நிஜமாவா? போற போக பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் அந்த கடையே விலைக்கு வாங்கிடுவான் பொழுது. அவன் எப்படி விலைக்கு வாங்குறான்னு நான் பாத்துறேன். Thank you.
மட்டும் ஏன் உதைக்கலனா? இந்த நாலு பேரையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் பாரு. அதுக்குத்தான். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்திருக்கு மேடம். எனக்கு டிரான்ஸ்பர் ஆர்டரா? பிரிச்சு படிச்சு பாருங்க. மருதுவோட்சலாதான் ராமன் இல்லாத அயோத்தியும் மருது இல்லாத இந்த கடையும் சரிப்பட்டு வராது. மருது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்து திரும்ப அவ இந்த கடைக்கு வர்ற வரைக்கும் நீங்க எங்கேயாவது போய் வேலை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் நான் கொடுத்துறேன். தியாகையா, இவங்க சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்லட்டுமா? சொல்லுமே. இவ்வளவு பணத்தை செலவழிக்கிற நீங்க கொஞ்சம் புத்திய செலவழிச்சு உங்க பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சா என்ன? அடிக்கும் செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டேன். என் புத்திய தானே செலவழிக்கணும். கழுது அதுல என்ன கஞ்சத்தனம்? செலவழிக்கிறேன் போட முடியும். முடிவு எடுத்தாத்தான் ஒரு விடிவு வரும். தெரியாத்தனமா பூலாந்தேவி மாதிரி ஒரு பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்க, அவளுக்கு ரெண்டு பிள்ளைய பெத்தனா, அவங்களும் அதே மாதிரி இருக்கானுங்க. பொறுப்போட வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை வெறுப்போட வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஆயிரம் தான் சொல்லுங்க முதலாளி, நீங்க உங்க பொண்டாட்டியோட இருக்கிறதா நல்லது. மாப்பிள, நான் இப்படி இருந்தாத்தான் என்னோட அருமை அந்த மூதேவிக்கு தெரியும். அப்பத்தான் அவ பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புவா. எப்படி நம்ம டெக்னிக் சகிக்க முடியல? சகிக்க முடியாம தானே நான் இங்க வந்துட்டேன். இட்லி இலையில இருக்கும் போது அந்த நாய பத்தி என் பேச்சு. அப்பா வச்ச உடனே உள்ள போயிடுச்ச. என்ன இட்லி, என்ன இட்லி? ஏமாப்ள, என்ன முதலாளி? இந்த பதிவு பண்ற இடம் எங்க இருக்கு? இத பத்திரம். பத்திரமா? அது எதுக்கு? இந்த மல்லிகைப்பூ இட்லிக்கும் கொத்தமல்லி சட்னிக்கும் என் சொத்தை பூரா எழுதி வச்சிடலான் இருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க? என் பொண்டாட்டி பூலாந்தேவி இருக்காளே, அவ போட்ட எலும்புலையும் தோல்லையும் என் நாக்கு பூரா செத்து போச்சுமா. அப்ப முதலாளி நல்லா சாப்பிடுங்க. உசுறு வந்துருன்றீங்களா? நீங்களும் சாப்பிடுங்க. தாத்தா. யாரு ஆண்டி? இதை விட ரொம்ப நல்லா சமைப்பாங்க. சரதா, உனக்கு ஸ்கூலுக்கு நேரமா இல்ல? நீங்க சாப்பிட்டுருங்க, நான் அவளை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். வந்து சமைங்க, வந்து சமைங்க. அடேங்கப்பா, இவங்க இருக்க நெருக்கத்தை பார்த்தா பிரிக்கவே முடியாது போல இருக்க. அதான் முதலாளி, எனக்கும் பயமா இருக்கு. என்னமோ பெருசா அவனோட நேர்மை நாணயத்தையும் பாத்துட்டு வந்து இப்படி பீத்திக்கிறீங்களே. கேப்படி கேப்ப, இவ பழிய சுமத்திட்டு பங்களாக்குள்ள ஏசி ரூமுக்குள்ள வந்து தூங்குறா. அவன் படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இந்த குளிர்காலத்துல தெருவுல படுத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் எப்படி போனா எனக்கு என்ன? அதை விடு, நீ பெத்திய புள்ள அதையாவது கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? அந்த புள்ள எப்படி இருக்குன்னாவது என்கிட்ட கேட்டியா? நீ பழி சுமத்தினியே சாரதா, அவ உன் புள்ளைய கண்ணுங்க அர்த்தமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. கிழமா சும்மா நோய் நோய் கத்திக்கிட்டு இருக்காதயா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்ன பண்ணணுங்கிறண்ணா? கூடிய சீக்கிரம் வளகாப்புக்கு உங்களுக்கு எல்லாம் அழைப்பு வரும். உன் தங்கச்சியும் கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. போங்க. வட்ட நிலா புன்னகையில் பாட்டெழுதும் வண்ணப்புறா, தீர்த்தக்கரைதனில் காதல் மயக்கங்கள் தீரும் வரையினில் புது வசந்த விழா. பூமுடித்து
வைத்த வட்ட நிலா காதல் மயக்கங்கள் தீரும் வரையினில் புது வசந்த விழா பூமுடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா கரைதனில் காதல் மயக்கங்கள் தீரும் வரையினில் புது வசந்த விழா பூமுடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா விட்டு கொடுக்க மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இங்கேயே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இந்த பாரு, அந்த சாரதாவை உன் பொண்ணு இப்ப ஆன்டி ஆன்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அம்மான்னு கூப்பிடுறதுக்குள்ள ஓடி போய் குடும்பத்தை நடத்து, இல்ல அவ அம்மா ஆயிடுவா, நீ ஆன்டி ஆயிடுவ. சீக்கிரமா பொட்டி எடுத்துக்கிட்டு புறப்படு. நான் இதுக்கு பொட்டி எடுத்துட்டு புறப்படணும்? அவன் அந்த வீட்டை விட்டு போக வைக்கிறேன். இன்னைக்கும் இல்லாம ஏமல ஏன் அவ்வளவு அக்கறை? எனக்கு எப்பவுமே உன் மேல ஒரு தனி பாசம்தான். அப்படியே அம்மா அம்மாவை கூட்டிட்டு வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீ சொன்னதான் அப்பா கிட்ட சொல்றேன். எனக்கு நமது வாட்சி, உங்க அப்பா நமக்கு உலகம் புத்தி இருக்கும். திருட்டு முட்டா உண்டையை நல்லா கெடுத்து வச்சுக்க, நான் சொல்லி கொடுத்ததா சொல்லுவாளா?
மூஞ்சே பாரு, மூஞ்சே இருடி. ச்சே, ஐயோ, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதே. வணக்கம் முதலாளி. வாங்க மாப்பிள, வாங்க 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 வாங்க. என் பொண்டாட்டிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மாப்பிள இது, உங்க பொண்டாட்டிட்ட பேசுறதுக்கு நீங்க யார கேட்கணும்? போங்க, தனியா பேசினாதான் ஒரு நல்ல முடிவு ஏற்படும். பரவாயில்லையே, உங்க குழந்தைக்குதான் புத்தி வரலனாலும் உங்களுக்காவது புத்தி வந்திருக்கேன். வந்து தாண்டி வந்திருக்கேன். அகம்பாவம், பிடிவாதம், பொறாம இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போறா. இதுக்கெல்லாம் என்னால தீனி போட முடியாது. இதையெல்லாம் விட்டுட்டா அவளை நான் கூட்டிட்டு போறேன். நல்லா இருப்பியா? என் பொண்ண போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க, வாடி பாத்தீங்களா? இந்த கொடுமையை பாத்தீங்களா? பிள்ளை மாதிரி வளர்த்த என் குழந்தைய எப்படி போட்டு அடிச்சிருக்கான் பாத்தீங்களா? நீ மனுஷனா இல்ல மிருகமா? நான் அப்பவே சொன்னேன், நான் சந்தேகப்படுறேன்னு. இப்ப என்ன சொல்றேன், இதே மாதிரி உன் தங்கச்சி நான் கொடுமைப்படுத்திருந்தேன், நீ சும்மா இருப்பியாடா? சொல்டா. ஏ மாப்பிள, என் மக என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் இப்படி போட்டா அடிக்கிறது? இந்த வீட்டுல உங்களை எல்லாரும் அலட்சியப்படுத்தினாலும் நான் ஒருத்தன் தானே மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன், அதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே, எதுக்காக அடிச்சீங்க சொல்லுங்க? அவன் மனுஷனா இருந்தா தானே? குட்டி, இத பாருங்க, நல்லா பாருங்க. உங்க பொண்ணை போட்டு அடிச்சதுக்கு ஆளாளுக்கு பதறிட்டீங்களே. இந்த பச்சை புள்ளைய உங்க பொண்ணு எப்படி போட்டு அடிச்சிருக்கா, இத பார்த்ததும் என் மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும், எப்படி பதறி போயிருக்கும். இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வி நான் திருப்பி கேக்குறேன், நீங்க பெத்தது ஒரு மனுஷியா இல்ல மிருகத்தையா? போது நிறுத்துங்க. அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்த பெத்தவனா? அதை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்னடி பெரிய உரிமை? நீ சுமந்தத பெருமையா நினைச்சவல்லடி, அத ஒரு தண்டனையா நினைச்சவ. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் பசி எரிஞ்சு அதுக்கு பால் ஊட்டி இருப்பியா இல்ல தூங்கணும்னு தாளாட்டி இருப்பியா? அத ஒரு தொல்லையா நினைச்சு பள்ளிக்கூடத்துல சேர்க்க சொன்னே தவிர, அவளை உன் பிள்ளையா நினைச்சு என்னைக்கா சீராட்டி இருக்கியாடி? வயிற்று சுமக்கிற பேரு தாய் இல்லடி, அதோட வாழ்க்கைய மனசுல நினைச்சு சுமக்கிறாப்பார் அவராண்டி உண்மையான தாய். இப்படி தாய்க்குரிய எந்த தகுதியும் இல்லாத உனக்கு உரிமையை பத்தி பேசுறதுக்கு என்னடி யோகியதை இருக்கு? இதப்பா, இனிமே குழந்தைய உரிமைங்கிற பேர்ல அடிக்கிறத மட்டுமல்ல, நீ பாக்குறத கூட என்னால அனுமதிக்க முடியாது. சரதா, சரதா, சரதா,
பாத்தீங்களா? பாத்தீங்களா? பாக்கலமா. சார்த விளையாட வந்தாளா? இல்லையே. சார்த வந்தாளா? இங்க வரலமா. வீட்டுக்குள்ள வாங்க மாப்பிள்ள வாங்க. குழந்தை இங்க வந்தாளா? குழந்தையா? இங்க வரலையா? என்னாச்சு? இல்ல விளையாடி இருந்த குழந்தைய காணும். என் குழந்தை காணுமா? என் குழந்தை என்ன பண்ணுங்க? என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் வச்சலா. ஒரு முக்கிய அறிவிப்பு. சாரதா என்கிற 3 வயது சிறுமியை நேற்று முதல் காணவில்லை. காணாமல் போன அன்று சிவப்பு நிறத்தில் வெள்ளைப்பூ போட்ட கவனும் வெள்ளை நிற செருப்பும் அணிந்திருந்தார். குழந்தையை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆய்வாளர் தேனாம்பட்டி காவல் நிலையம் சென்னை 18. நீங்க தான் சாரதாவா? ஆமா. குழந்தை கடிச்சிட்டாளா? இல்ல, அந்த குழந்தையை நீங்க கொன்னதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சாரதா, என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு அதுக்கு என்ன? ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க எல்லாம் பேசிக்கலாம். அட வாங்கமா, போலாம். ஜீப்ல ஏறுங்க. அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் உங்களுக்கும் கள்ள தொடர்பு இருந்ததாகவும், அதுக்கு அந்த குழந்தை தடையா இருந்ததாகவும், அதனால அந்த குழந்தை நீங்க தான் கொண்டதாகவும், அந்த குழந்தையோட அம்மாவும் அவங்க அண்ணனும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சுத்த போய் சார், என் குழந்தை மேல இவங்க உசிரியை வச்சிருக்காங்க. பெத்த புள்ள தன்னை விட இந்த அம்மா மேல பிரிய வச்சிருக்காங்கிற பொறாமையிலதான் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரியும் சார், என் குழந்தை நிச்சயமா செத்து இருக்காது, அது எங்கேயாவது காணாம போயிருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க மிஸ்டர் மருது. ஆதாரம் இல்லாம நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். கான்ஸ்டபிள். எஸ் சார். குழந்தை காணா போனிக்கு போட்டிருந்த டிரெஸ் தானே? அம்மா, இது குழந்தை கையில போட்டிருந்த வளையல் தானே? அம்மா, இது குழந்தை போட்டிருந்த செப்பல் தானே? இது மூணும் திருவாமியூர் கடற்கரை ஓரமா ஒதுங்கி இருந்துச்சு. இல்ல, நான் இல்ல, சாரதா சாகல. அவசத்திருக்க முடியாது. சாரதா மேல நான் எவ்வளவு அவள? நான் இல்ல மருது, நான் கொல்லல. நான் எப்படி அவள என்ன நம்புக? மருது, லீஸ், லீஸ் என்ன நம்புக? நான் மருது வந்திருக்கேன். என் முகத்துல நீங்க ஏன் முடிக்கலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கௌரவத்தை கொடுத்தவங்களே கேவலப்படுறதுக்கு இவனும் ஒரு காரணம் ஆயிட்டானே. இந்த விசுவாசம் இல்லாத மனுஷ முகத்துல எப்படி முடிக்கிறந்தானே பார்க்காம இருக்கீங்க? இல்ல மருது, இல்ல. உங்களை விசுவாசம் இல்லாதவர்னு நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பிறந்த புல் பூச்சி பூண்டுல இருந்து மண் மரம் மனுஷன் வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க. வசதி வந்த பழசையும் பழகினவங்களையும் மறந்துடுற இந்த கால, உங்க பால, உங்க திறமையால முன்னுக்கு வந்த நீங்க, உங்க அந்தஸ்துக்கு காரணமே நான் வாங்கி கொடுத்த ஒரு தையல் மிஷின் தான் நினைச்சு உங்க வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணிக்க நினைச்சீங்களே. அந்த நீங்க என் மேல வச்சிருக்கிறது பாசம் தான், நான் உங்க மேல வச்சிருக்கிறது பக்தி. அவசரத்துல அர்ச்சகர் சந்தேகப்படலாம், ஆனா ஆண்டவனைய சந்தேகப்படுவாங்க. ஏன் சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்க நிம்மதியை கெடுத்ததும் இல்லாம இப்ப நீங்க உங்க குழந்தைய பிரியறதுக்கும் நான் காரணமாயிட்டேன். அந்த குத்தத்துக்காக தான் உங்க முகத்துல முழிக்க முடியாம இன்னைக்கு நான் கூனி குறிய நிக்கிறேன். மருது, இது வரைக்கும் உங்களை நான் உதவின்னு கேட்டதே இல்லை, இன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன்.
செய்வீங்களா? தெரியும், உங்களை ஜாமீன்ல எடுக்கணும், நிரூபிக்கணும். அதானே ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துட்டேன். இல்ல மருது, இல்ல, எனக்கு தேவை இந்த சிறையில இருந்து விடுதலை இல்ல. என் மனசு போட்டு தச்சிட்டு இருக்கிற உறுத்தல இருந்துதான். மருது, நான் உங்க மனைவிய பாக்கணும், அழைச்சிட்டு வருவீங்களா? இவ்வளவுக்கு காரணம் அவதான். அவ முகத்துல என்ன முழிக்க சொல்றீங்க? இல்ல மருது, பொம்பளைங்க மாதிரி பயப்படுறவங்களும் இல்ல, நிலைமை வந்துட்டா அவங்கள மாதிரி துணிறவங்களும் இல்லம்பாங்க. உங்க மனைவிக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுத்தினது என் தப்புதான். அதுக்காக நான் அவங்க கால வேணா விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். இப்ப எனக்கு வேணுங்கிறதெல்லாம் உங்க குழந்தை உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் உங்க வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். இந்த பழியில இருந்து மட்டும் என்ன காப்பாத்துங்க மருது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க மருது. விருப்பம் இல்ல, விருப்பம் இல்லாமல் குழந்தைக்கு தாயா இருக்காங்க, சட்டப்படி தப்பு. எது விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது குறுக்க பேசுறது தப்புங்கிறான் யுவர் ஆனர். எஸ் ப்ரொசீட். தேங்க் யூ. உங்க புருஷன் மேல உங்களுக்கு பிரியம் அதிகம். ஆமா. உங்க வீட்டுக்காரர் நீங்க கடைசி எப்ப பாத்தீங்க? போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. உங்களை கூட்டி போக வந்திருந்தாரா? இல்ல. பின்ன என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குழந்தைய ஏண்டி அடிச்சு என்ன அடிச்சாரு? ஆக நீங்க குழந்தைய அடிச்சீங்க. ஆமா. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். கடைசியா உங்க குழந்தைய நீங்க எங்க பாத்தீங்க? அவ படிக்கிற கான்வென்ட்ல. எதுக்கு போனீங்க? அவங்க அப்பாவோட சேர உதவி பண்ணும்படி குழந்தை கிட்ட சொல்ல போன. அப்பவும் குழந்தை மேல உள்ள பிரியத்துல நீங்க போகல, அப்பா கிட்ட தூது போக சொல்லத்தான் போனீங்க. அதே அந்த குழந்தை கேட்கல, அதனால நீங்க குழந்தைய அடிச்சீங்க. ஆமா. புருஷனோட வாழ உங்க குழந்தை உங்களுக்கு உதவி செய்யல. அது இருந்த ஒண்ணுதான் இல்லாத ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு விரக்தி வந்தது. அந்த விரக்தியில குழந்தைய நீங்க கொன்னுட்டீங்க. ஒரு அல்ப விஷயத்துக்காக எந்த தாயாவது தானிட்ட குழந்தைய கொலை செய்வாளா? யுவர் ஆனர், தானே பெத்த எட்டு குழந்தைகளையும் கிணத்துல தள்ளி கொலை செய்த நல்ல தங்காலும் ஒரு தாய் தான். இந்த வழக்குல அந்த குழந்தைய இந்த மாதம் கொலை செய்தாங்கிறதுக்கு நிறைய சாட்சியங்கள் இருக்கு. அதை விசாரிக்க கோர்ட்டினுடைய அனுமதியை வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ. உன் பேர் என்னப்பா? முத்தினங்க. என்ன தொழில்? கடல்ல மீன் பிடிக்கிறதுங்க. இந்த டிரஸ் வளையல ஷூ எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ தானே எடுத்துட்டு வந்து? நான் தான் கொடுத்தேன். எங்க இருந்து எடுத்த? கடல்ல மீன் பிடிச்சிட்டு வரும்போது கரையில இருந்துச்சு, கொண்டாந்து. சரி, கரையில ஒதுங்க இருந்தது, அங்க குழந்தை இருந்ததான் தண்ணியா? தேனுங்க, பக்கத்துல ஒரு சுழல் இருந்தது, அதுல குழந்தை மாட்டி செத்து இருக்குமோ நினைச்சு துணியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேங்க. சரி, நீ போகலாம். போய் சொல்லல, நீதான் போய் சொல்ற, நீதான் அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்க, இதான் உண்மை. அவங்க கொலை செஞ்சத கண்ணால் கண்ட சாட்சியங்கள் கிடையாது. யூகத்தின் பேர்ல அவங்களை குற்றவாளி ஆக்குறத நான் அப்ஜெக்ட் பண்றேன். மை லார்ட், கொலைக்கு கண்ணால கண்ட சாட்சியங்கள் இருக்கணும்னா பல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது. அதுவும் அங்க நின்றுட்டு இருக்காங்களே, அவங்களையாவது நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? எதிர் வீட்டுல கூடி இருந்தாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? இப்ப எங்க வீட்டுல இருக்காங்க. ஏன் அவங்க அங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா? உங்க புருஷனுக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க, உண்டா இல்லையா? ஆமா. அந்த தொடர்பு நீங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல. பார்க்காம எப்படி நினைச்சீங்க? இருக்குமோன்னு யோகிச்சு. அப்பா கண்ணால பார்க்கலனாலும் யூகிக்கலாம், அப்படித்தானே? யுவர் ஆனர், யுகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் சொன்னாரு. ஆனா அவங்க கட்சிக்காரி அதே யுகத்தால சாரதா மேல பழிய போட
சாரதாவுக்கு ஊருக்குள்ள இருந்த மரியாதையும் போயிடுச்சு, நடக்கிற இந்த கல்யாண நிச்சயதார்த்தமும் நின்னுடுச்சு. யுவரானர், உயிரை கொள்றது மட்டும் கொலை இல்ல, உணர்ச்சிகளை கொள்றதும் கொலைதான். இப்படி யூகத்தின் அடிப்படையில எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு தனக்கு விருப்பம் இல்லாத, தனக்கு உதவி செய்யாத தான் குழந்தைய கொள்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லைனாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்கு. யுவரானர், இவங்களுக்கு தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜட்ஜ்மென்ட் ரிசர்வ். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். ஐயா வக்கீல், கொஞ்சம் நில்லுங்க. உங்க அண்ணன் பொண்ணு மேல என் மருமக அநியாயமா பழி சுமத்தினானு காத்திருந்து கழி தருத்துட்டீங்களே. ஏமா, வீட்டை பூட்டிக்கிட்டு உங்களை வீதியில நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தவங்களுக்கா பறிஞ்சு பேசுறீங்க? ஐயா, என்ன வெறுத்தாலும் மறுத்தாலும் அவன் எனக்கு மருமக மருமக தான், நான் அவளுக்கு மாமியார் மாமியார் தான். அன்னைக்கே இவங்க அண்ணன் பொண்ணு நெருப்புன்னு நினைச்சு ஒதுங்கி போயிருந்தா அது நேத்து போயிருக்கும். உள்ள வந்து ஊதி ஊதி ஏறி வச்சுட்டால இப்ப என் குடும்பமே கொலைஞ்சு போயிடுச்சு. ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்களா? உங்க குடும்பம் உயிர்படுமா? அப்படிலாம் இல்லம்மா. அம்மா, இவர் அவர் கடமையை செஞ்சாரு. அபாண்டத்தை போக்குறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க. இதுல நம்ம தப்பு இருக்கு. ஒரு குழந்தைக்கு தகப்பங்கிற முறையிலையும் ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற முறையிலையும் எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு. அத நான் செஞ்சே தீருவேன். உன் பேச்சு நம்பி ஏதோ என் புருஷன் அவளை வெளியேத்தி நான் வீட்டுக்குள்ள போவேன்னு நினைச்சேன். இதுக்காக நான் என் குழந்தைய ஒப்படைச்சேனோ அது நடக்காதது மட்டும் இல்ல, இப்ப நானே உள்ள போயிருவேன் போல இருக்கு. தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துரு. சாட்சியே குற்றவாளி ஆனதா இது வரைக்கும் சரித்திரமே இல்ல. நடக்காத ஒண்ணு நடந்துன்ற பயத்துல நீ குழந்தைய கேக்குற. என்ன பழி வாங்க, அவளுக்கு தண்டனை கிடைச்சிட்டா குழந்தைய கொண்டு வந்து நானே ஒப்படைக்கிறேன். நீ அதான் சொல்லிட்டேன்ல, பயப்படாம போ. சீக்கிரம் போடுப்பா, தெரத போடு. டேய், எங்கடா அவன்? யார கேக்குற? தெரியாது. தெரியாது. அது இந்த பந்தை விட பெரிய கதடா கண்ணா. இப்ப என்ன பண்றது பாஸ்? அவன் இங்க வரக்கூடாது. என்ன பண்ணுவீங்க தெரியாது. ஓகே பாஸ்.
ஏபிகோ 32வது செக்ஷன் படி குற்றவாளிக்கு நிறுத்துங்க. ஏபிகோ
போயிட்டு இருக்காங்க? இப்போவாவது வந்திய, மலைக்கோயில் போயிட்டு இருக்காங்க. முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சு, சீக்கிரம் போமா. படி தப்பு எது? அட்வான்ஸ் வாங்கிட்டு வாசிக்கிறத பாதியில நீ பாட்டுறது? அடே அஜிக்கு 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 அடே மாமா, மூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்க. இந்த சந்தனம் எடுத்துக்க. அப்பா, இப்ப தாமா உன் மேல சந்தனம் வந்து விழுந்திருக்கு. நல்ல சகுனம் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். மஞ்சத்தடவை அம்மா, என்ன மது என்ன மதலா? அம்மா, நான் பொறந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்ன கட்டி பிடிச்சு என் கண்ணை தொடச்சு என் மனசு தேத்துவியே. நீயா, நீ அம்மா இந்த தாலிக்கு மஞ்சள் போடுற? அம்மா, என்ன மதலா? அம்மா, என்ன மது? மனவரையில தாலி தாலின்னு கத்திட்டு இருக்காங்க, நீ பாட்டு வெட்டியாருன்னு பேசிட்டு இருக்கிய. சீக்கிரம் தாலி எடுத்துட்டு போ. அம்மா, நானா வெட்டி இல்லனா? நான் வாழ விட்டு இல்ல, நான் ஒரு நாள் வாழ விட்டு ஆக மாட்டேன். இந்த ஊரு உறவு மட்டும் இல்ல, இந்த உலகமே இதுதான் சரி. இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன், இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். என்னங்க? அடடே, வாங்க என் குட்டி, இவங்களை அழைச்சிட்டு போய் ஜம்காலத்துல உட்காரு. வாங்க ஆண்டி. என்னது? ஆண்டியா? நானா உனக்கு ஆண்டி? என்னங்க, என் குழந்தை மனசுல நஞ்சு கலந்துட்டீங்க, என் குழந்தை மனசுல நஞ்சு கலந்துட்டீங்க. குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நினைப்புல ஒண்ணு விழுந்துட்டா அதை எந்த சக்தியாலும் மாத்த முடியாது. ஒண்ணு பண்ணுங்க, அச்சதை எடுத்துட்டு போய் அப்படி உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் ஆரம்பமா போகுது, இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பெருந்தன்மையா வெளியே போயிருங்க. போக மாட்டேன், நான் போறதுக்காக வரல, உங்களோட வாழறதுக்காக வந்திருக்கேன். உங்களோட வாழ்க்கை தீரணும். என்னோட நீ வாழணுங்கிறது முடிஞ்சு போன கதை. அப்படி நீ வாழணும்னா உனக்கு என்ன வேணும்னு கேளு. இங்க பெரியவங்க இருக்காங்க, அவங்க முன்னால வச்சு நீ கேக்குற ஜீவனாம்சத்தை நான் கொடுக்கறேன். அதெல்லாம் கொண்டு வேண்டாங்க, என் ஜீவனே நீங்க தான். நான் உங்களோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்துலதான் தெரியாத்திரமா இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டு என்ன பண்ணிச்சு ஏத்துக்கங்க. எனக்கு நீங்க தான் வேணும். காலம் கடந்து வர ஞானங்கிறது கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் பண்ற சூரிய நமஸ்காரம் மாதிரி. உன்னால பாதிக்கப்பட்டது நான் மட்டும்னா, உனக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காக உன்னை மன்னிச்சு நான் ஏத்துக்குவேன். ஆனா பாதிக்கப்பட்டது நான் மட்டும்னா, நீ வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி தானும் வாழணும்னு ஆசைப்படுற ஒரு ஜீவன். ஓ அவதூறால அவங்க கௌரவம் போச்சு, நடக்க இருந்த கல்யாணம் நின்று போச்சு, ஊருக்குள்ள அவங்களுக்கு இருந்த மான மரியாதை எல்லாமே போச்சு. பத்தும் பத்தாதுக்கு உன்னால அவங்க வேலையும் போச்சு. கள்ளக்காதலுக்கு தடையா இருந்ததால என் பிள்ளைய கொண்டுட்டாங்கன்னு பழிய வர சுமத்தி அவங்க எதிர்காலத்தையே சூன்யமாக்கிட்டு. அடி பாவி, இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேணாமா? உன்னால அவங்க அடைஞ்ச துன்பத்துக்கெல்லாம் ஒரு விமோசனம் வேண்டாமா? சொல்றே. உங்க மேல சுமத்துனது பழிதான், சொன்னது அபாண்டம் தான். இது என் வாழ்க்கை பறிப்படுமோங்கிற பயத்துல சொல்லல. பழிய சுமத்துறது எவ்வளவு பெரிய பாவங்கிறத என் வாழ்க்கையில உணர்ந்துதான் சொல்றேன். நான் 10 மாசம் சுமந்த பெத்தெடுத்து புள்ள மேல அடையா சொல்றேன். இங்க கூடி இருக்க ஜனங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன், நீங்க உத்தமே, நீங்க உத்தமே. உங்க கால வேணாலும் விழற என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. என்னங்க, நீ காலம் கடந்து வந்து இந்த உண்மையை ஒத்துக்கிட்டாலும்
இந்த கல்யாணத்தை உனால நிறுத்த முடியாது. ஏன் முடியாது? இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு சாதகமா பேசினாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். அப்படி அது மீறி நடந்தா அது என் பணத்து மேலதான் நடக்கணும். என் புருஷனை நான் யாரையும் பங்கு போட்டுக்க விட மாட்டேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான், என் புருஷன் எனக்கு மட்டும்தான். இதத்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தாங்கிற நினைப்பு உனக்கு மட்டும் இல்ல, இந்த மண்ணில பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கு. நான் இந்த மண்ணில பிறந்தவதான். அப்பழுக்கு இல்லாத அந்த மனுஷனை நீ எவ்வளவு அலட்சியப்படுத்தின, அவமானப்படுத்தின, அவதூறா பேசின, அவரோட அருமை பெருமை எல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காங்கறத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் என் மேல அழுக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் இந்த அக்னி பிரவேசம் ஏத்துக்கிட்டேன். அதுக்கு பரிகாரமா எனக்கும் மருதுவுக்கும் நடக்க போற கல்யாணம் இல்ல. அது காணாம போன உன் குழந்தை கிடைக்கணும்னு நான் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டேன். அந்த நேர்த்தி கடன் தான் இன்னைக்கு இங்க நான் நடத்த போற திருக்கல்யாணம். அங்க பாரு. கெட்டி மேல கெட்டி மேல சொல்றதுக்கு நான் சொல்றேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் நல்ல புருஷன் கிடைப்பாங்க, ஆனா நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டாங்க. மறுபடியும் மருதுவுக்கு சோதனை ஏற்படுத்துறாத. இனிமேலாவது அவர் வாழ்க்கையில வசந்தம் வீசட்டும்.